ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் ஜென்ரல் ஸ்பீட். கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன். 10 seconds, 5 seconds, ஸ்டார்ட். தலைவர் அவர்களே, போக்குவரத்து வசதியும் பொருளாதார முன்னேற்றமும் என்னும் பொருள் குறித்து விவாதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு அளித்தமைக்காக முதற்கண் நான் நன்றி தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் போக்குவரத்து என்னும் போது பெரும்பாலும் சாலை போக்குவரத்தே முதலில் நம் நினைவுக்கு வருகிறது. காரணம், நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது பெரிதும் பயன்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியின் காரணமாக இவ்விரண்டு துறைகளிலும் உற்பத்தியாகும் பொருட்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலையில் லாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்ட 5 ஆண்டு திட்டங்களின் விளைவாக நகர்பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் கிராம பகுதிகளுக்கும் சாலை வசதிகள் ஓரளவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை லாரிகளின் மூலம் நகரங்களுக்கு விரைவில் எடுத்து சென்று விற்க முடிகிறது. மேலும் சர்க்கரை ஆலைகளுக்கு தேவைப்படும் கரும்பை உடனுக்குடன் கொண்டு செல்ல முடிகிறது. பயணிகள் போக்குவரத்தை பொறுத்த வரையில் மக்கள் தொகை ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக நகரங்களையொட்டி பல இடங்களில் குடியிருப்புகள் பெருகியுள்ளன. அதற்கேற்ற வகையில் தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கடைகள் முதலியவை ஆங்காங்கு ஏற்பட்டுள்ளன. இவற்றின் காரணமாக மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு சென்று வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மேலும் கிராம மக்கள் கல்வி வசதி, மருத்துவ வசதி போன்றவற்றை பெறுவதற்காக நகர்ப்புறங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அரசாங்க அதிகாரிகள் ஜீப் போன்றவற்றின் மூலம் கிராம புறங்களுக்கு அடிக்கடி சென்று அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இவ்வாறெல்லாம் சாலை போக்குவரத்து மக்களின் நல் வாழ்வுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படுகிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நாடு முன்னேற முடியும் என்று பொருளாதார நிபுணர்கள் எடுத்துச் சொல்லி வருகிறார்கள். அந்த குறிக்கோளை அடைவதற்கு சாலை போக்குவரத்து வசதிகளை மேலும் விரிவாக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அதே நேரத்தில் ரயில் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கில்லை. சென்ற சில ஆண்டுகளாகத்தான் சாலை போக்குவரத்து அதிகரித்திருக்கிறதே தவிர முன்பெல்லாம் ரயில் போக்குவரத்தே முக்கிய இடம் பெற்றிருந்தது. இப்போதும் கூட மக்களுடைய கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு அரசாங்கத்தின் நிதி நிலைக்கேற்ப ஆண்டுதோறும்
புதிய பகுதிகளுக்கு ரயில் பாதைகள் விரிவாக்கப்பட்டு மக்கள் பயனடைகிறார்கள் என்பதை சொல்லி எனது உரையை இத்துடன் முடித்து கொள்கிறேன். சென்னை வைரவன் கம்பெனி மதுரையில் உள்ள நாதன் கம்பெனிக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். நாங்கள் பல ஆண்டுகளாக கனரக வாகனங்களின் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பல நிறுவனங்களின் மொத்த வியாபாரிகளாக இருந்து வருகிறோம். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய விற்பனை பிரதிநிதிகள் உள்ளனர். அத்துடன் எல்லா மாவட்டங்களிலும் எங்களது பொருட்களை விற்பனை செய்ய பல நிறுவனங்கள் விற்பனையாளர்களாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். ஏற்கனவே தங்களது மாவட்டத்தில் எங்களது விற்பனை பிரதிநிதிகள் இருப்பதாலும் சில விற்பனை நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாலும் தங்களுக்கு எங்களுடைய பொருட்களுக்கு மாவட்ட மொத்த விற்பனையாளர் என்ற தகுதியை உடனடியாக வழங்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் தாங்கள் மிகவும் திறமை வாய்ந்த விற்பனையாளர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட காரணத்தினால் ஏற்கனவே உள்ள விற்பனையாளர்களுடன் தங்களையும் விற்பனையாளர்களாக நியமிக்க வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்து கொள்கிறோம். தங்களது பதிலை வெகு விரைவில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள